நீ யூடியூப்ல போட்ட வீடியோலாம் பார்த்து தான் வரா. 1K வியூஸ் கூட தானல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? தம்பி, நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துருச்சு. அந்த வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் போட்ட எல்லா வீடியோ பார்த்து தான் வரா. எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டு மொக்க வாங்குறீங்க? அதுக்கு எங்களை மாதிரி ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகலாம்ல? யூடியூப்ல வீடியோ போடுறது ரீல்ஸ் போடுறமா ஒன்றும் ஈஸி கிடையாது. அப்பா ஒன்று சொல்லுங்கப்பா, உங்கள் மனத்தில் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? பெரிய யூடியூபர்னா பின்ன நீங்கள் யார் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு? இப்படி வீஸ் போகாத வீடியோவை போட்டு மொக்க வாங்குறீங்க? வாக்கு கொடுத்துட்டோம்டா. யாருக்கு? ஆ, என் சேனல் சப்ஸ்கிரைபர் இருக்கு. என்னண்ணே தொடர்ந்து வீடியோ போடுறேன்னு? அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் யூடியூப்பில் வீடியோ போடுறதை நிறுத்தவே மாட்டிங்களா? நீ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற, பேசுகிற, மைனர் வெட்டி கட்டி மச்சி நீ மனசில் அம்பு விட்டு போட்டால் டான்ஸ் ஆடி போட்டால் போதும், ட்ரெண்ட் ஆகிடுவேன். அப்படி இல்லைனா அனில் காஷர் கொடுத்து சுரேஷே ரமேஷே அப்படின்னு எடிட் பண்ணி போட்டுனா 1 மில்லியன் வியூஸ் போவோம், ட்ரெண்ட் ஆகிடுவேன், பேசுகிறேன். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, கண்டென்ட்டுக்கு ட்ரெண்டாடணும். 4 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்குள்ளே சாவணும், போட்ட வீடியோவுக்கு வியூஸ் வரதுக்குள்ளே ரத்தடி போடணும். ஒரு நாளாச்சும் நம்ம போட்ட வீடியோவுக்கு லைக்ஸ் வரும் நம்பிக்கை உண்டா? இல்லை. அதனால தான் எங்களால் அவங்கள மாதிரி ட்ரெண்ட் ஆக முடியல. அப்போ நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறத நிறுத்தவே மாட்டிங்களா? நிறுத்துறேன். முதல்ல அவங்களெல்லாம் நிறுத்த சொல்லு. யாரை? எல்லாரையும். அதான் யாரை? வடக்கன்ஸோட வீடியோ எடுத்து தமிழில் வாய்ஸ் கொடுத்து போடுறான் பாரு, அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். விளாக்ன்ற பேரில் வீட்டில் நடக்கிற எல்லா கர்மாந்தத்தையும் வீடியோ எடுத்து போட்டு வியூஸ் வாங்குறான் பாரு, அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். இது எல்லாத்துக்கு மேலே எந்த வீடியோ போட்டாலும் கடல் நீர் உப்பு தான், கண்ணீர் உப்பு தான், உன் வீடியோ பார்த்தது என் தப்பு தான் வந்து கமெண்ட் பண்ணுற பாரு ஒரு கிறுக்கு கம்னாட்டி, அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நாங்கள் வேணும் நம்ம பண்ணுறோம், வேறு வழியில் இடா கண்ணா. அப்பா நெஞ்சத்தொட்டு சொல்லுங்கப்பா, நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணலை? தப்பு இல்லை. 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும், எதுவும் தப்பு இல்லை.